தனுஷ் நடித்த திரைப்படங்களில் அதிக எண்ணிக்கையிலான பார்வைகளை பெற்ற திரைப்படம்ங்கிற சாதனையை பட்டாஸ் திரைப்படம் நிகழ்த்தியிருக்கு. இந்த ஊரடங்கு காலத்தில் தமிழ் குடும்பங்களோட ஆக பெரும் பொழுதுபோக்கா இருக்கிறதுல தொலைக்காட்சி முக்கிய பங்கு வகிக்குது. இதை கருத்தில் கொண்டே தொலைக்காட்சி சேனல்களும் மக்களோட அபிமானம் பெற்ற திரைப்படங்கள், ஏற்கனவே ஹிட்டடித்த சீரியல்களோட மறு ஒளிபரப்புன்னு போட்டி போட்டுக்கொண்டு ஒளிபரப்பி வராங்க. குறிப்பா குழந்தைகளை கவர்ற திரைப்படங்கள், நட்சத்திர நடிகர்களோட சமீபத்திய வெற்றி படங்கள், ஆல் டைம் ஹிட்டான குடும்ப படங்கள்னு குடும்பத்துல உள்ள அனைவரையும் கவர்ற வகையில சேனலை மாற்றவே முடியாதபடி தேர்ந்தெடுத்து ஒளிபரப்பி வராங்க. சமீபத்துல கூட ஜெயம் ரவி மோகன் ராஜாவோட கூட்டணியில அமைந்த படங்களை அதிக முறை திரையிட்டதற்காக மோகன் ராஜா தொலைக்காட்சி சேனல்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தது நினைவிருக்கலாம். சத்யஜோதி பிலிம் தயாரிப்புல தனுஷ் நடித்து பொங்கலுக்கு வெளியான திரைப்படம் பட்டாஸ். தனுஷ் இரட்டை வேடங்கள்ல நடித்திருந்த இந்த திரைப்படம் தமிழரோட பாரம்பரிய வீர விளையாட்டான அடிமுறையை மையமா கொண்டு எடுக்கப்பட்டிருந்தது. படத்துல அதிக வரவேற்பு பெற்ற பாடல்கள் குழந்தைகளை அதிகம் கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா சில் ப்ரோ, ஜிகிடி கில்லாடி ஆகிய பாடல்கள் குழந்தைகளை நடனமாட தூண்டுறவை. தியேட்டர்லயும் ரசிகர்கள் மத்தியில இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றது. அதை தொடர்ந்து டிஜிட்டல் தளங்கள்லயும் பட்டாஸ் திரைப்படம் வெளியிடப்பட்டது. மேலும் கடந்த மே மாதம் முதல் தேதி முதல் தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில பட்டாஸ் திரைப்படம் புதிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி 1,31,49,000 எண்ணிக்கையை தொட்டு தனுஷ் நடித்த படங்கள்லயே அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை கவர்ந்த திரைப்படம்ங்கிற பெருமையை பட்டாஸ் திரைப்படம் பெற்றிருக்கு. அதே போன்று கடந்த ஆண்டு இதே நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளியான விஸ்வாசம் திரைப்படம் தொலைக்காட்சி ஒளிபரப்புல 18.2 மில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்ததோட அந்த வாரம் ஒளிபரப்பான IPL போட்டிக்கு கிடைத்த பார்வையாளர்களோட எண்ணிக்கையை விட அதிகம் பெற்றது. இது குறித்து சத்யஜோதி பிலிம்ஸ் தியாகராஜன் கூறும்போது, எந்த வகை படம் என்றாலும் குடும்பம் முழுமைக்குமான தரமான பொழுதுபோக்கு என்பதுதான் எங்க தயாரிப்பு நிறுவனத்தோட தாரக மந்திரம். சர்வதேச ரசிகர்களையும் மகிழ்விக்கும் விதமா நல்ல படங்களை தர வேண்டும்ங்கிறதுதான் எங்களோட குறிக்கோள். மேலும் பட்டாஸ் படத்துல இரட்டை வேடங்கள்ல தனுஷ் சிறப்பா நடித்திருந்தது அனைவரையும் கவர்ந்தது. இந்த சாதனையை எங்களுக்கு பரிசா கொடுத்த பட்டாஸ் படத்தில் நடித்த நடிகர் நடிகையர் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் குறிப்பிட்டிருக்காரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதிரான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பகுதியை சேர்ந்த காந்தி அரசு வந்து 25 வருஷமா minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.